हेलो ऑल वेलकम बैक टू माय चैनल बेसिक इंग्रेडिएंट्स இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க வாழைக்கண்ணு அது நெட்டதுல இருந்து அது நல்லா வளர்ந்து கொளை தள்ளி அந்த கொளையை வெட்டி வாழைப்பழத்தை பழுக்க வச்சு பழம் பழுக்கற வரைக்கும் ஒரு குட்டி வீடியோவா நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இப்போ இருக்க குழந்தைங்க வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து சிட்டிலே பிறந்து வளர்ந்தவங்க எல்லாம் வந்துட்டு வாழை மரத்தை புக்ல அந்த மாதிரி தான் பாத்துருக்காங்க வீடியோஸ்ல தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் உங்க குழந்தைகளுக்கும் இந்த வீடியோவை காட்டுங்க ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அதே மாதிரி எப்படி வந்து அது பூ வைக்குது எந்த டைம்ல பூ வந்து நம்ம அறுக்கணும் அப்புறம் எப்போ வந்து நம்ம அந்த கொளையை வெட்டணும் காய் வந்து எப்படி பழுக்க வைக்கணும் அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழைக்கண்ணு தான் வந்து நாங்க இந்த இடத்துல நட்டோம் இது மட்டும் தான் நாங்க நட்டது மத்த எல்லா சுத்தி இருக்க நாலஞ்சு வாழைக்கண்ணுமே வந்துட்டு அந்த கண்ணுல இருந்து பக்கக்கண்ணா வந்தது தான் இது வந்து அடுத்து வந்த பக்கக்கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துச்சு இதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்க அடுத்த பக்கக்கண்ணு வந்துச்சு இதே மாதிரி ஒரு ஒரு கண்ணாக அடுத்தடுத்து வந்து வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஆறுலேருந்து ஏழு கண்ணு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு இடத்துல கூட பிடுங்கி நட்டுக்கலாம் ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும் போதே இதே இடத்துல விட்டுட்டாலும் நமக்கு வந்து ஒன்று போனதும் இன்னொன்று வந்து கொளை தள்ளி யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்க இங்க குட்டியாவும் ஒரு கண்ணு இருக்கு இதுதான் வந்து லேட்டஸ்டா வந்திருக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது தமிழ்ல படிச்சிருக்கோம் ஓமை தொடர்கள் வாழையடி வாழையாக அப்படின்னு நம் முன்னோர்கள் வாழையடி வாழையாக விவசாயம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னு அதுக்கு மீனிங் வந்து இப்போதான் புரியுது ஒன்று போனதும் அடுத்து வந்து நமக்கு யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த முதல்ல வச்ச வாழைக்கண்ணு நல்ல வளர்ந்து கொளை தள்ளி நம்ம அறுவடை செய்யும் போது மரத்தை வெட்டிடுவோம் அப்போ வந்து அடுத்தது வளர்ந்து நிற்கும் கொஞ்ச நாள்லேயே அடுத்து இருக்க வாழைக்கண்ணு வந்து நமக்கு கொளை தள்ளி பழம் கொடுக்கும் இந்த மாதிரி வாழை மரம் வந்து நமக்கு யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் வாழை மரத்தில் இருக்க எல்லா பாட்டுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இலையாகட்டும் இலை வந்து சாப்பிட்றதுக்கெலாம் பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் இந்த வாழை மட்டை கூட வந்து கட்டுலாம் கட்டுறதுக்கு இப்போ நெல்லுத்தாள்லாம் அறுத்தாங்கன்னா அதை கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க வாழைத்தண்டு அப்புறம் வாழைக்காய் வாழைப்பூ வாழை பழம் இது எல்லாமே வந்து நமக்கு யூஸ் ஆகுது இதில் வேஸ்ட்டாக போகிற பார்ட் எதுவுமே இருக்காது இப்போ இந்த வாழைக்கண்ணு வந்துட்டு நோண்டி எடுத்தாச்சு இப்போ அந்த மேலே இருக்க பகுதியை வெட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க வேரையும் நம்ம நல்லா சீவிடணும் அப்படியே அந்த வேரோடு வைக்கக்கூடாது அந்த வாழை கட்டை மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி சீவிட்டு தான் வைக்கணும் இந்த ஆறு கண்ணுக்குமே பார்த்திங்கன்னா காமனாக ஒரே ஒரு அந்த வாழைக்கட்டை தான் அடியில் இருக்கும் அதை பேத்து நம்ம தனியாக எடுக்கணும் இந்த கொஞ்சோண்டு இருந்தாலே போதும் இதுலேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நிறைய கண்ணு வந்துடும் இந்த அடியில் இருக்க வாழைக்கட்டையிலேருந்து இப்போது வாழைக்கட்டை நெட்டுறதுக்காக குழி தோண்டிட்டு இருக்க மண்புழு பாருங்க நெண்டிட்டு வருது இப்போ நல்லா மழை பெஞ்சதால மண்புழுலாம் மேலேயே இருக்கு வாழை மரத்துக்கு ரொம்ப ஆழமாக குழி தோண்டணும்னு இல்லை ஒரு அடி ஆழம் இருந்தாலே போதும் அகலமும் ஒரு அடி சுற்றி இருந்தால் போதும் குழி தோண்டினதும் நம்ம வாழைக்கட்டையை வச்சுட்டு மண்ணெல்லாம் தள்ளி நல்லா அமுக்கி விட்டுடணும் வாழை மரம் சாயாத மாதிரி நல்லா அமுக்கி விட்டுடணும் விட்டுட்டு நல்ல தண்ணி வசதி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் மரம் வந்து எந்த அளவுக்கு நம்ம தண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் காய் வைக்கும் நல்லா வளரும் இந்த மாதிரி உடனே தோண்டி உடனே நட்டுட்டா காஞ்சி போகாது ஆனால் நான் இப்போ வீடியோவில் காட்டுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற ஒரு இடத்துலேருந்து வாங்கி நட்டோம் ஏலக்கி கண்ணது இது வந்துட்டு காஞ்சி போனாலும் அதை கட்டையிலேருந்து பாருங்கள் நல்லா வந்து துளிர் விட்டுருச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு நாலு மாதத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கு இது வந்துட்டு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நாலு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா பக்கக்கண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அதே மாதிரி வாழைக்கண்ணை நட்டு கொளை தள்ளுறதுக்கு ஒரு 10-15 மாதம் எடுத்துக்கும் இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எந்த சூழ்நிலையில் நட்டுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மண்ணோட வளம் நம்ம எந்தளவுக்கு தண்ணி பாய்ச்சிரும் மரம் வந்து எந்தளவுக்கு நல்ல ஊட்டமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மரம் பார்த்திங்கன்னா 14 மாதத்துக்கு அப்புறம் தான் பூ விட்டு கொளை தள்ளியிருக்கு கொளை தள்ளி பூ வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு லேயராக வாழைப்பூ வந்து வாழைக்காயாக மாறிக்கிட்டே வரும் அப்போ அந்த வாழைப்பூவை கவர் பண்ணியிருக்க இந்த இதழ் வந்து ஒன்று ஒன்றா கீழே விழும் ஆனால் வாழைப்பூ வந்து கீழே விழாது இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொளை தள்ளி இது வந்து 2-3 நாள் தான் ஆகுது கொளை தள்ளினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக நல்ல திரண்டு வெட்டுறதுக்கு ஒரு 3-4 மாதம் எடுத்துக்கும் அதே மாதிரி வாழை மரத்துக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது கிளைமேட் நல்ல சில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் வாழை மரம் அவ்வளோவா வரவே வராது நல்ல வெயிலும் இருக்கணும் அதே சமயத்தில் தண்ணியும் அதுக்கு நல்லா தேவைப்படும்
இதில் பாருங்கள் அந்த வாழைக்காயில் அப்படியே பூ இருக்குது. இன்னும் இன்னும் வந்து இந்த பூலாம் விரிஞ்சு கொலை வந்து பெருசாகும். இந்தளவுக்கு நல்ல பெருசாகி பூ வந்து உதிர்ந்து கீழே விழ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பூலேருந்து காய் வராமல் பூ கீழே விழ ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து இதுக்கப்புறம் நமக்கு கொலை அதிகமாகாது. இந்த டைமில் வந்து நம்ம பூவை உடைச்சிடணும். இந்த மாதிரி டைமில் நம்ம பூவை உடைச்சிட்டோன்னா காய்க்கு வந்து நிறைய சத்து போய் காய் நல்லா பெருசாக திரண்டு வரும். நல்லா பெரிய காயாக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் நம்ம பூ உடைக்கும் போது எவ்வளோ பால் சொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. வாழைப்பால் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா வெறும்னே மூணே மூணு சீப்பு வாழைக்காய் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பூ உதிர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வாழைப்பூ உடைச்சிட்டோம். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு சீப்பு வாழைக்காய் இருக்குது. இதுவுமே மரத்தோட ஊட்டத்தை பொறுத்து தான். ஒரு சில மரத்துலலாம் 10-15 சீப்பு வாழைக்காய் கூட இருக்கும். இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திரண்டுருக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு 10 நாள் விட்டால் நல்லா திரண்டு பழம் சூப்பராக இருக்கும். வாழைக்காரோட வெயிட் தாங்காமல் மரம் சாஞ்சிக்கிட்டே இருக்கிறதால இந்த மாதிரி கவக்கோல் வச்சு அதுக்கு முட்டை கொடுக்கணும் சாஞ்சு உடையாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் இந்த மரத்துக்கு அப்படி சப்போர்ட் கொடுக்காததால இந்த தாரோட வெயிட் தாங்காமல் உடஞ்சிடுச்சு. அதனால் தாரை வெட்டி எடுத்துட்டு அந்த மரத்தையும் வெட்டி அதுக்குள்ளேருந்து வாழைத்தண்டை எடுத்துகிட்டு போகிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலை தள்ளின வாழை மரத்தில் மட்டும்தான் வாழைத்தண்டு இருக்கும். அந்த தண்டுலேருந்து அப்படியே உள்ளேருந்து வெளியே வந்து தான் வாழைப்பூ வருது. கொலை தள்ளாத மரத்தில் வாழைத்தண்டு இருக்கவே இருக்காது. வாழைத்தண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் வாழைத்தண்டு வெட்டி எடுத்தாச்சு. இப்போது இந்த வாழைத்தாரை வந்துட்டு சீப் சீப்பாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி சீப்பாக பிரிச்சுட்டு அதிலேருந்து பால்லாம் கம்ப்ளீட்டாக வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு காற்று போகாத மாதிரி ஒரு கோணி பையில் மூடி வச்சுட்டா 4-5 நாளுக்குள்ளே நல்ல திரண்ட பழமாக இருந்தால் இந்த மாதிரி அழகாக பழுத்துரும். என்னங்க வீடியோ பார்த்தாச்சா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.